ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் தினம் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யுதுன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி கடாய் வச்சு எண்ணெய் காய வச்சுருங்க. காய வச்சதுக்கப்புறம் கொஞ்சோட்டு உளுந்து போட்டுக்கோங்க. உளுந்து பொரியட்டும், சாரி கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இந்தளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் வந்து அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிடுவோம். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன் நல்லா. ஸோ இது இது ரெண்டு பேர் ரெண்டு மூணு பேர் சாப்பிட்லாம். அது வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதை போட்டு நல்லா வதக்க போகிறோம். இப்போ நம்ம ப்ளஸ் இது வெங்காயம் போட்டோன்னு கூடவே ஒரு மூணு காஞ்ச பாக போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வெங்காயம் வதக்கிடுச்சு. இதில் வந்து நம்ம தக்காளி, கருவேப்பிலை, அப்புறம் வந்து கொஞ்சோண்டு புளி சேர்க்கப்படும். ஸோ வெயிட் பண்ணுங்க, நான் தக்காளியில் போட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து தக்காளியும் கருவேப்பிலையும் இதில் போட்டுட்டேன். ப்ளஸ் இதில் வந்து கொஞ்சம் இந்த ஒரே ஒரு புளி அளவுக்கு இதை போட்டுக்கோங்க. போட்டு இதையும் நல்லா வதக்குங்க. ப்ளஸ் இதில் வந்து நம்ம சட்னிக்கு தேவையான உப்பு இதிலே சேர்த்துருவோம். இப்பே சேர்த்துருவோம். அப்போ தான் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் அரைக்கல. நான் சொன்ன மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையானது கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை சேர்த்தோட டக்குன்னு வதக்கி இறக்கிட்டாவே உடனே உங்களுக்கு சட்னி ரெடி ஆகிடும். ஸோ இங்கே மொத்தமாகவே இந்த சட்னி செய்யறதுக்கு எடுக்கிற டைம் வந்து 10 நிமிஷம் கூட எடுக்காது. ஸோ இது ரொம்ப ஈஸியான சட்னி. ஸோ இது தக்காளி நல்லா வதங்குறதுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ நான் சொன்ன மாதிரி தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. உங்களுக்கே பார்த்தா தெரியுது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவு கொத்தமல்லி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து போட்டுக்குவோம். இதில் வந்து நீங்கள் இலை மட்டும்தான் போடணும்னா தேவையில்ல. அப்படி காம்போட போடுங்க, அப்படி தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த வெங்காயம் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது வந்து செட்டி நடப்புக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் இப்போ சென்னையில் இருக்கனால எங்களுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து ஸ்டாக் ரொம்ப இல்லை. ஸோ இப்போ கிடைக்கல அப்படிங்கிறதுனால வந்து நான் வந்து பெரிய வெங்காயத்தை வச்சு செஞ்சுருக்கேன். பெரிய வெங்காயம் வச்சு செய்யலாம், நானும் செஞ்சுருக்கேன். பெரிய வெங்காயம் வச்சு தான் செய்வேன் மேக்ஸிமம். சப்போஸ் சின்ன வெங்காயம் கிடச்சுன்னா சின்ன வெங்காயம் வச்சு செய்வேன். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் வச்சு உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அதை வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை அரைக்க எடுத்துக்கலாம். இதை ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அரைச்சி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து டிஃபனு இல்லை தோசை இட்லியிலேருந்து எதுக்கு வேணால் வந்து நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அண்ட் மெயினாக வந்து தோசைக்கு தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோ உங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரீ உங்களுக்கு முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃபர்தராக அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கு வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அப்புறம் வந்து இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதோட ஃபோட்டோ வந்து உங்களோட தம்ப்நெயிலில் இருக்கும், நீங்கள் அதை பாருங்கள். நான் உங்களுக்கு இதே மாதிரி நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.